Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை தோறும் இந்த வார பதில்கள் எனும் நிகழ்ச்சியில் நடுநிலை சமுதாயம் வாசகர்கள் கேட்கிற கேள்விகளுக்கு தொடர்ச்சியாக பதிலளித்து வருகிறோம். இந்த வாரம் திருப்பூரிலிருந்து சலீம் என்பவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரு. காஷ்மீர் ஃபைல்ஸ் எனும் திரைப்படத்தை பாஜக அரசு மக்களிடையே விளம்பரப்படுத்துவதன் பின்னணி என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. சமீபத்தில் சில தினங்களுக்கு முன்பு காஷ்மீர் ஃபைல்ஸ் என்கிற தலைப்பில் ஒரு திரைப்படம் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் வெளியாகி இருக்கிறது. இந்த திரைப்படத்தை பாஜகவினுடைய பிரமுகர்கள் பலரும் மக்கள் மத்தியில் விளம்பரப்படுத்துகிற பணியில் ஈடுபடுறாங்க. எந்த அளவுக்கு இந்த சினிமா படத்தை மக்களிடையே விளம்பரப்படுத்துகிறாங்கன்னா, பாஜக ஆளக்கூடிய பல்வேறு மாநிலங்களில் இந்த திரைப்படத்திற்கு 100% வரிச்சலுகை அளிக்கப்பட்டிருக்கிறது. மத்திய பிரதேசம், ஹரியானா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இந்த சினிமா திரைப்படத்திற்கு 100% வரிச்சலுகை. அது மட்டும் இல்லாமல் பாஜக ஆளக்கூடிய குறிப்பிட்ட ஒரு மாநிலத்தில் இந்த சினிமா திரைப்படத்தை அரசு ஊழியர்கள்லாம் சென்று பார்க்க வேண்டும், கண்டிப்பாக அரசு ஊழியர்கள் பார்க்கணும், அங்கே மிஸ் பண்ணிடக்கூடாது என்பதற்காக அவங்களுக்குரிய வேலை நாளில் அரை நாள் விடுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அரசு ஊழியர்களுக்கெல்லாம் அரை நாள் லீவு கொடுத்து இந்த படத்தை சினிமா படத்தை போய் பார்த்துட்டு வாங்க. அந்த விடுமுறை எதற்காக? சினிமா படத்தை பார்க்கணும், அதுக்காக அரசு ஊழியர்களுக்கு விடுமுறை. எந்த ஒரு சினிமா படமாக இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு ஒரு வாரம் தியேட்டரில் இருக்கத்தான் போகுது. ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை வரத்தான் போகிறது. சினிமா படம் பார்க்கறது பார்க்காம இருக்கிறது அவங்கவுங்க விருப்பம். அப்போ அவங்க பார்க்கணும்னு விருப்பப்பட்டால் கூட விருப்பப்படுறவங்க அவங்களுக்கு உள்ள விடுமுறை நாளில் போய் பார்த்துக்குவாங்க. அதுக்கு கூட பொறுமை இல்லாமல், இல்லை இல்லை இப்போவே நீங்கள் போய் பாருங்கள், உங்களுக்கு நாங்கள் விடுமுறை தருகிறோம், அரசே உங்களுக்கு அரை நாள் விடுமுறை தருகிறது, போய் சினிமா படத்தை பாரு என்கிற அளவுக்கு இந்த சினிமா படத்தை பாஜக அரசு ப்ரொமோட் பண்ணுறாங்க. இவங்க மாநிலத்தில் உள்ள நபர்கள் ப்ரொமோட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இல்லை, இந்திய தேசத்தினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே இந்த சினிமா படத்தை ப்ரொமோட் பண்ணுற விளம்பரப்படுத்துகிற பணியில் தான் ஈடுபடுறாங்க. இப்போ அவருடைய செயல்பாடுகளெல்லாம் பார்க்கும்போது, அவர் இந்திய தேசத்தின் பிரதமரா, அல்லது சினிமாவை விளம்பரப்படுத்துகிற விளம்பர தூதுவரா, அல்லது சினிமாவை விமர்சனம் பண்ணுற விமர்சகரா, இந்த யூடியூப்பில் நிறைய சினிமாக்களெல்லாம் விமர்சனம் பண்ணுறதுக்குனே சில நபர்கள் இருப்பாங்கள்ல, அது மாதிரி ஒரு சைடில் அப்படிப்பட்ட ஒரு பணியில் இறங்கி விட்டாரா என்று மக்கள் சந்தேகப்படக்கூடிய அளவுக்கு தற்போதைய அவருடைய செயல்பாடுகள் ரொம்ப தரம் தாழ்ந்தவையாக இருக்கிறது. இந்த சினிமா படத்தை மக்களிடையே விளம்பரப்படுத்துகிறதும் அற்புதமான படம், கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம் அப்படின்னு சொல்கிறாரு. சினிமா பட குழுவினரை அழைத்து அவர்களை பாராட்டி பரிசுகள் கொடுக்குறாரு. பாஜக எம்பிக்களுக்கு ஒரு அறிவுரை சொல்கிறாரு. என்ன அறிவுரை சொல்கிறாரு? பாஜக எம்பிக்கள் கட்டாயம் இந்த சினிமா படத்தை, காஷ்மீர் ஃபைல்ஸ் என்கிற படத்தை கண்டிப்பாக பார்க்கணும், பாஜக எம்பிக்கள் ஒருவரும் இந்த சினிமா படத்தை தவற விட்டு விடக்கூடாது அப்படிங்கிற செய்தியை, அறிவுரையை எம்பிக்களுக்கு சொல்கிறாங்க. பொதுவாக எம்பிக்களுக்கு அவங்க கட்சியை சார்ந்த தலைவர்கள் என்ன அறிவுரை சொல்லுவாங்க, உங்கள் தொகுதியில் மக்கள் பிரச்சனை என்ன இருக்குன்னு பாருங்கள், அதுக்குரிய தீர்வை சொல்லுங்கள், அதுக்கு மக்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைங்க, இப்படித்தான் அறிவுரை சொல்லுவாங்க. இவர் எம்பிக்களுக்கு என்ன அறிவுரை சொல்கிறாரு? இந்த படத்தை போய் பாருங்கள், காஷ்மீர் ஃபைல்ஸை போய் பாருங்கள், அது விட்டுறாதீங்க, கண்டிப்பாக நீங்கள் பார்க்க வேண்டிய படம் அப்படின்னு ரொம்ப கீழே இறங்கி இந்த சினிமா படத்தை விளம்பரப்படுத்துகிற பணியில் மும்முரமாக இருக்கிறாங்க. ஒட்டுமொத்த பாஜக அரசும் இந்த திரைப்படத்தை விளம்பரப்படுத்துகிற பணியில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இதற்கான பின்னணி என்ன என்று நம்ம பார்க்கும்போது, ஒரே பின்னணி தான், முஸ்லீம் சமூகத்தின் மீது பிற மக்கள் மத்தியில் அவங்களுடைய உள்ளங்களில் வெறுப்புணர்வு உண்டாக்கணும். அது ஒன்று தான் இந்த சினிமா படத்தை இவ்வளவு தூக்கி பிடிப்பதற்கும் இவ்வளவு விளம்பரப்படுத்துவதற்குமான பின்னணி. ஏன், என்ன காரணம், இந்த படத்தை வச்சு எப்படி முஸ்லீம்கள் மேலே வெறுப்புணர்வு உண்டாக்குறாங்க அப்படின்னா, அந்த திரைப்படத்தில் எப்படி அவங்க கற்பிக்கிறாங்க, எப்படி காட்சிகளை அமைச்சிருக்கிறாங்க, அந்த திரைப்படத்தினுடைய கருத்தாக்கம் என்ன அப்படின்னு பார்த்தா, காஷ்மீரில் இந்து பண்டிட்டுகள் அந்த மாநிலத்தை விட்டு விரட்டடிக்கப்பட்டார்கள், தாக்கப்பட்டார்கள், கொல்லப்பட்டார்கள், அதுக்கெல்லாம் காரணம் முஸ்லீம்கள். எந்த முஸ்லீம்கள்? காஷ்மீர் மாநிலத்தில் உள்ள முஸ்லீம்கள் தான் அங்கிருந்து இந்து பண்டிட்டுகளை வெளியேற்றினாங்க, அவங்க மேல தாக்குதலை தொடுத்தாங்க, அவங்கள பலரை கொன்னுட்டாங்க. அப்ப பாருங்க, எவ்வளவு பெரிய அநியாயம் நமக்கு நடைபெற்றிருக்கிறது. யாரால் நடைபெற்றது? முஸ்லிம்களால் நடைபெற்றது என்று முஸ்லிம்களுக்கு எதிரான வெறுப்புணர்வை உண்டாக்கக்கூடிய விதமான காட்சி அமைப்புகள், முஸ்லிம்கள் என்றாலே மக்கள் மத்தியில் வெறுப்பை உண்டாக்கக்கூடிய விதமான வசனங்கள், இன்னும் சொல்வதாக இருந்தால் முஸ்லிம்கள் மீது தாக்குதலை தொடுக்க தூண்டக்கூடிய அளவிற்கு உண்டான காட்சி அமைப்புகளையும் வசனங்களையும் வைத்துதான் இந்த சினிமா படத்தை எடுத்திருக்கிறாங்க. அதைத்தான் விளம்பரப்படுத்துறாங்க. ஒரு பிரதமர் அதை விளம்பரப்படுத்துறாருன்னா அதனுடைய பொருள் என்ன பாத்தீங்களா?
முஸ்லீம்கள் எப்படிப்பட்ட கொடுமைக்காரர்கள் பாருங்க, எவ்வளவு இந்து மக்களை, அப்பாவி இந்து மக்களை வெளியேற்றிட்டாங்க, எவ்வளவு அப்பாவி மக்கள் மேல தாக்குதல் தொடுத்திருக்கிறாங்க, எவ்வளவு அப்பாவி இந்து மக்களை கொண்டுட்டாங்க என்று சொல்லி ஒட்டுமொத்த இந்த தேசத்தில் உள்ள எல்லா மக்களுடைய உள்ளங்கள்லையும் முஸ்லிம்கள் என்றாலே ஒருவித வெறுப்பை உண்டாக்க வேண்டும், அதை ஒரு கலவரமாக மாற்ற வேண்டும், அதன் மூலம் அவங்க அரசியல் ஆதாயம் அடையணும். இது ஒண்ணுக்காகத்தான் இவங்க இவ்வளவு முயற்சிகளை மேற்கொண்டு இந்த சினிமா படத்தை விளம்பரப்படுத்துறாங்க. உண்மையில அப்படி ஒரு சம்பவம் நடந்ததா? காஷ்மீர்ல இந்து பண்டிட்டுகள் வெளியேற்றப்படுவதற்கு முஸ்லிம்கள் காரணமா இருந்தாங்களா அப்படின்னு பார்த்தா, இது முழுக்க முழுக்க பொய், அவதூறு அடிப்படையாக கொண்டு இப்படிப்பட்ட ஒரு சினிமா படத்தை எடுத்திருக்கிறாங்க. எப்படி சொல்றோம் சொன்னா, பாஜகவை பொறுத்தவரை அவங்களுடைய மிக முக்கியமான ஆயுதமே பொய்யும் அவதூறும் தான். அதுவும் குறிப்பா முஸ்லிம்களுக்கு எதிராக ஒன்றை அவர்கள் செய்ய வேண்டும் என்றால் அதற்கு அவங்க அடிப்படையா கையில் எடுக்கிற மூலதனமே பொய்யும் அவதூறும் தான். அதை அடிப்படையாக கொண்டுதான் முஸ்லிம்கள் மேல திட்டமிட்டு பல அவதூறு பிரச்சாரங்களை செய்து வெறுப்புணர்வை உண்டாக்குறாங்க. அவங்களுடைய துவக்க கால வரலாறே அதுதான். காந்திய தேச தந்தை என்று அழைக்கப்படுகிற காந்தியை கொண்டுவிட்டு அவன் கையில இஸ்மாயில் என்று பச்சை குத்தி, இஸ்மாயில் என்கிற ஒரு முஸ்லீம் தான் காந்தியை கொன்றான் என்று பொய் சொல்லவில்லையா? மக்கள் மத்தியில அந்த நேரத்தில் முஸ்லிம்கள் மேல வெறுப்புணர்வு உண்டாக்கலையா? அதன் பேர்ல பல பேர் தாக்கப்படுவதற்கும் கொல்லப்படுவதற்கும் இவங்க காரணமா இல்லையா? அப்ப இவங்களுடைய சித்தாந்தமே என்ன? முஸ்லிம்கள் மேல வெறுப்புணர்வு உண்டாக்குறதுக்கு எந்த பொய்யையும் சொல்லுவாங்க, எந்த அவதூறுகளையும் அள்ளி வீசுவார்கள். அவங்களுக்கு அதுக்கு ஆதாரம் இருக்க வேண்டும் என்கிற அவசியம்லாம் இல்லை. காஷ்மீர் ஃபைல்ஸ் என்கிற இந்த சினிமா திரைப்படத்திலையும் அதான் நடந்திருக்கிறது. இந்த சம்பவம் எப்ப நடந்ததா சொல்றாங்க? நீங்க யதார்த்தத்துல பாத்தீங்கன்னா, காஷ்மீர் மாநிலத்துல அங்குள்ள முஸ்லிம்களும் இந்து பண்டிட்டுகளும் ஏதோ ஒருவருக்கு ஒருவர் மோதி கொண்டார்கள், பெரிய ஒரு கலவரம் வெடித்து விட்டது, முஸ்லிம்கள் ஒரு 1000 பேர் செத்து போனாங்க, இந்து பண்டிட்டுகள் ஒரு 1000 பேர் செத்து போனாங்கிற மாதிரி எந்த ஒரு சம்பவமும் பதிவாகவே இல்லை. அப்படி ஒரு சம்பவம் நடைபெற்றதாக எந்த விதமான சான்றுகளும் கிடையாது, ஆவணங்களும் கிடையாது. என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, அப்போதைய மத்திய அரசு தொடர்ந்து காஷ்மீர் மாநில முஸ்லிம்களினுடைய உரிமையை பறிக்கிற விதமாகத்தான் செயல்பட்டார்கள். எந்த கட்சி மத்தியில் ஆட்சிக்கு வந்தாலும் காஷ்மீர் மாநில மக்களை ஒடுக்கக்கூடிய விதமாகத்தான் அவங்களுடைய செயல்பாடுகள் துவக்க காலகட்டத்தில் இருந்தது. இப்போது வரையிலையும் அப்படித்தான் தொடர்கிறது. இப்போ கூட காஷ்மீர் மாநில மக்களுக்கு, அங்குள்ள சொந்த பூர்வக்குடி மக்களுக்கு நம்ம அரசியல் சாசனத்தில் வழங்கப்பட்டிருக்கிற உரிமைகளை இவங்க நீக்குனாங்களா இல்லையா? பிரிவு 370 பல்வேறு உரிமைகளை அந்த மக்களுக்கு வழங்கியிருந்தது. அதை பாஜக அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு பிரிவு 370 நாங்கள் நீக்கிறோம், எல்லாரும் சமந்தான், அதனால் அவங்களுக்குள்ள அந்த சிறப்பு அந்தஸ்துலாம் இல்லைன்னு சொன்னாங்களா இல்லையா? இந்தியாவில் பல மாநில மக்களுக்கு சிறப்பு அந்தஸ்துகள் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த சிறப்பு அந்தஸ்துகளை பத்திலாம் கவனத்துல கொள்ளாம காஷ்மீர் மாநில மக்களுக்கு அது என்ன சிறப்பு அந்தஸ்து, முஸ்லிம்களுக்கு எப்படி சிறப்பு அந்தஸ்து இருக்கலாம், அதை குறிவைத்து அந்த மக்களுடைய உரிமையை பறித்து அந்த அந்த பகுதியினுடைய வளர்ச்சியை தனியாருக்கு தாரை வார்த்து கொடுப்பதிலேயே இவங்க குறியா இருந்தாங்க. அப்ப அப்போதைய காலகட்டத்திலையும் அந்த முஸ்லிம்களை ஒடுக்குவதும் அவங்க மேல வன்முறையை ஏவுவதும் அவங்க மேல பல்வேறு விதமான தாக்குதல்களை ஒரு அரசே தொடுக்கின்ற பொழுது, அப்ப அவங்க அங்க என்ன நடைபெற ஒரு பதட்டமான சூழல் உருவாகிறது. அந்த பதட்டமான சூழல்ல சில பேர் தவறான முடிவுகளை நோக்கி சென்றாலும் கூட இவங்க என்ன நினைக்கிறாங்க, இப்ப அங்க இந்து பண்டிட்டுகள் இருக்கிறாங்க, அவங்க தாக்குதலுக்கு உள்ளாகி விடக்கூடாது, அவங்களுக்கு எந்த பாதிப்பு ஏற்பட்டு விடக்கூடாது என்று சொல்லி இந்து பண்டிட்டுகளை பள்ளத்தாக்கிலிருந்து டெல்லிக்கும் இன்ன பிற மாநிலங்களுக்கும் வெளியேறும்படி சொன்னதே RSS சித்தாந்தத்தை கொண்டு செயல்பட்டவர்கள் தான். இவங்க இந்த சம்பவம் எப்போது நடைபெற்றதாக சொல்கிறார்களோ 1990 துவக்கம். அப்ப யாரு மத்தியில ஆட்சியில யாரு இருந்தா? விபி சிங் தான் அப்போதைய பிரதமர். பாஜகவினுடைய ஆதரவு பெற்று மத்தியில் ஆட்சி அமைத்த பிரதமராக இருந்த விபி சிங் அவர்கள், அவங்க ஆட்சி காலத்துல தான் இது நடந்தது. 90 துவக்கத்துல இது நடந்ததாக சொல்கிறாங்க. அப்ப மத்தியில ஆட்சியில இருந்தது யாரு? விபி சிங். அவர் தான் பிரதமரா இருக்கிறாரு. அவருடைய ஆட்சி தான் பாஜகவினுடைய ஆதரவு பெற்ற ஒரு ஆட்சி. அந்த நேரத்துல ஏதோ கொத்து கொத்தா இந்து பண்டிட்டுகள் கொல்லப்பட்டாங்க, தாக்குதலுக்கு உள்ளானாங்க, வெளியேற்றப்பட்டாங்கன்னு சொன்னா இது பொய் இல்லையா? அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குமா? அந்த நேரத்தில் இவங்க தான் என்ன செஞ்சாங்க, தெளிவாக செய்திகள், தெளிவாக அது தொடர்பான வரலாற்று செய்திகள்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ கவர்னராக இருந்த ஜக்மோகன் என்பவர், அவர் RSS சிந்தனை கொண்டவர், அவர் தான் இந்து பண்ணிட்டுகள்லாம் வேறு பகுதிகளுக்கு போங்க, உங்களுக்கு நாங்கள் உரிய பாதுகாப்பு வசதியை செஞ்சு கொடுக்குறோம்னு அவங்க பாதுகாப்பு கருதி அங்கே வெளியே அனுப்பி வைத்தாங்க. அதுதான் நடந்ததே தவிர, இது பெரிய தாக்குதல் நடைபெற்றது, ஒரு இன அழிப்பு நடைபெற்றது, 1000 பேர் கொல்லப்பட்டாங்க, கொத்து கொத்தா கொல்லப்பட்டாங்க என்கிற அளவுக்கு இவங்க பொய்யா சித்தரிப்பு செய்கிறார்கள் அல்லவா? அப்படியான எதுவுமே நடைபெறவில்லை என்பதுதான் யதார்த்தம்.
அப்ப பொய்யை அடிப்படையாக கொண்டு அதை தாண்டி சிலர் தாக்கப்பட்டிருக்கலாம், அதை தாண்டி சிலர் யாரு வன்முறை பாதையில ஈடுபட்டாலும் அது தவறு, அது கண்டிக்கப்பட வேண்டிய ஒண்ணு. இவங்க சித்தரிக்கிற மாதிரி ஒரு பெரிய இனாளிப்பு ஏற்பட்டுச்சா? காஷ்மீர் பண்டிட்டுகளை எல்லாம் வெளியேற்றக்கூடிய அளவுக்கு முஸ்லிம்கள் காரணமா இருந்தாங்களா? இவங்க சித்தரிக்கிற இந்த சித்தரிப்பு உண்மையான சித்தரிப்பா? அப்ப பொய்ய சொல்லி அவதூற சொல்லி முஸ்லிம்கள் மேல வெறுப்புணர்வு உண்டாக்குவதற்காகத்தான் இந்த திரைப்படத்தை மக்கள் மத்தியில விளம்பரப்படுத்துற பணியில ஒரு அருவறுப்பான செயல்ல மத்திய பாஜக அரசு ஈடுபடுது. இவங்கள்ட்ட நம்ம கேட்கிறோம், பிற மக்களும் கேட்கிறாங்க, காஷ்மீர் ஃபைல்ஸுங்கிற பேர்ல ஒரு சினிமா படத்தை எடுத்து அதுக்கு முஸ்லீம்கள் தான் காரணம் சொல்லி முஸ்லீம்கள் மேல வெறுப்புணர்வு உண்டாக்குறதுக்கு இதை விளம்பரப்படுத்துறீங்கல்ல, நீங்க நியாயவான்களா இருந்தா, நீங்க நேர்மையானவர்களா இருந்தா, வரலாற்றின் அடிப்படையில் நடைபெற்ற உண்மை செய்திகளை தான் நாங்கள் மக்கள் மத்தியில் கொண்டு செல்கிறோம் என்று சொல்வதில் உண்மையாளராக இருந்தா, குஜராத் ஃபைல்ஸ்னு ஒரு ஆவணப்படம் எடுக்கிறீங்களா? குஜராத் ஃபைல்ஸ் அப்படின்னு ஒரு ஆவணப்படம் எடுங்க. அதுல குஜராத்ல நரேந்திர மோடி அவர்கள் முதல்வராக இருந்த காலகட்டத்தில் 2002 எவ்வளவு 3000 மேற்பட்ட முஸ்லிம்கள் கருவறுக்கப்பட்டார்களே, இன்னும் அழிப்பு நடைபெற்றதே மோடி அவர்களுடைய தலைமையில. அந்த காரணத்தை சொல்லித்தானே மோடி அவர்களுக்கு பல நாடுகளில் விசா வழங்குவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது. இந்தியாவின் பிரதமராக ஆனதற்கு பிறகும் கூட விசா வழங்குவதற்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில சமீபத்தில் தான் தடைகள் எல்லாம் அகன்றது. அப்படிப்பட்ட மிக மோசமான இன அழிப்புக்கு சொந்தக்காரரான மோடி அவர்கள். அப்ப 2002 குஜராத்ல எப்ப முஸ்லிம்கள் மேல எவ்வளவு தாக்குதல்கள் நடைபெற்றதோ, அப்பாவி சிறுவர்கள் குழந்தைகள் கொல்லப்பட்டது, கர்ப்பிணி பெண்கள் அவங்களுடைய வயிற்றை கீறி கிழித்து அந்த சிசுவை கொன்றது முதல் கொண்டு எல்லா காட்சிகளையும் ஒண்ணு விடாம எல்லாத்தையும் பதிவு பண்ணி குஜராத் ஃபைல்ஸ்னு ஒரு ஆவணப்படம் எடுக்க தயாரா? அப்படி ஒரு ஆவணப்படத்தை எடுத்து அதை பிரதமர் மோடி அவர்கள் புரமட் பண்ணுவாரா, விளம்பரப்படுத்துவாரா? பாஜக அரசு அதற்கு வரிச்சலுகை கொடுக்க தயாரா இருக்குதா? யோசிச்சு பாருங்க. கோத்ரா ஃபைல்ஸ்னு இன்னொரு ஆவணப்படத்தை எடுங்க, கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவம், அதனுடைய பின்னணி, அதுல யாரு காரணமா இருந்தாங்க, என்னென்ன எவ்வளவு அப்பாவி மக்கள் பாதிக்கப்பட்டாங்க, அதை ஒரு ஆவணப்படமா எடுத்து அதை மோடி அவர்கள் விளம்பரப்படுத்த தயாரா? பாபரி மஸ்ஜித் ஃபைல்ஸ் அப்படின்னு இன்னொரு ஆவணப்படத்தை எடுங்க, பாபர் மஸ்ஜித் பள்ளிவாசல் எவ்வளவு காலமாக அங்க இருந்தது, அந்த நிலம் முஸ்லிம்களுக்கு சொந்தமானதாக முஸ்லிம்கள் பயன்படுத்தத்தக்கதாக எவ்வளவு காலம் இருந்தது, அதுல இந்துத்துவ சிந்தனை கொண்ட RSS சிந்தனை கொண்டவர்கள் இந்துத்துவ அமைப்பை சார்ந்தவர்கள் அத்துமீறி உள்ள நுழைஞ்சது, தங்களுடைய சிலையை உள்ளுக்குள்ள வச்சது, காவல்துறையை தாக்கியது, நீதிமன்ற உத்தரவுகளை மீறியது, கடைசியில் அந்த நிலத்தை நீதிமன்றத்தை வளைத்து நீதியை வளைத்து நீதிபதிகளை விலைக்கு வாங்கி அந்த பள்ளிவாசலுக்கு சொந்தமான முஸ்லிம்களுக்கு சொந்தமான அந்த இடத்தை சட்டத்தின் துணை கொண்டு திருடினார்களே. இப்ப ராமர் கோவில் கட்டியிருக்கிறாங்கல்ல, இதையெல்லாம் ஒட்டுமொத்தமா ஆரம்பத்திலிருந்து இறுதி வரையிலும் எல்லாத்தையும் காட்சிப்படுத்தி பாபரி ஃபைல்ஸ் அல்லது பாபர் மஸ்ஜித் ஃபைல்ஸ் அப்படின்னு ஒரு ஆவணப்படம் எடுப்போமா? அதை மோடி அவர்கள் விளம்பரப்படுத்துறீங்களா? அதுக்கு பல்வேறு மாநிலங்களில் வரிச்சலுகை கொடுக்குறீங்களா? அதுக்கு அரசு ஊழியர்கள்லாம் கண்டிப்பாக இந்த படத்தை போய் பாருங்க அப்படின்னு விளம்பரப்படுத்துறீங்களா? அதுக்கு அரை நாள் விடுமுறை கொடுக்க தயாரா? அவங்க எப்படிப்பட்ட எவ்வளோ மோசமான சிந்தனை கொண்டவர்களாக இருக்கிறார்கள்னு பாருங்க. இவங்க எவ்வளவு அநியாயம் செய்திருக்கிறார்கள் உண்மையில். காஷ்மீர் ஃபைல்ஸ் என்பது பொய்யையும் அவதூறையும் கலந்து திட்டமிட்டு முஸ்லிம்கள் மேல வெறுப்புணர்வை உண்டாக்குவதற்காகவே தங்களுடைய சொந்த கற்பனைகளை கலந்துருக்கிறாங்க. நம்ம கற்பனை எதுவுமே கலக்க வேண்டியதில்லை. இவங்க செஞ்ச அட்டூழியம், இவ்வளவு காலமா இவங்க செய்த மக்களுக்கு செய்த கொடுமைகள், சிறுபான்மையின சமூக மக்களுக்கு இவர்கள் செய்த அட்டூழியங்கள் எல்லாத்தையும் தொகுப்பாக்கணும்னா அவ்வளவு தொகுப்பு இருக்கிறது. அதே போல டெல்லி ஃபைல்ஸ்ன்னு எடுப்போம். டெல்லியில கலவரத்திற்கு இவர்கள் எவ்வளவு காரணமா இருந்தாங்க, எவ்வளவு வன்முறை பேச்சுக்களை பேசினாங்க, துப்பாக்கி எடுத்து அப்பாவிகளை சுட்டாங்க. லக்கிம்பூர் ஃபைல்ஸ்னு சொல்லி அப்படி ஒரு ஆவணப்படத்தை எடுப்போம். லக்கிம்பூர்ல விவசாயிகள் போராடி கொண்டிருந்த பொழுது விவசாயிகள் மேல காரை ஏற்றி கொன்ன அந்த சம்பவங்களை எல்லாம் காட்சிப்படுத்தி லக்கிம்பூர் ஃபைல்ஸ்னு சொல்லி ஆவணப்படம் எடுப்போமா? அது மோடி அவர்களே திரையிடுவதற்கு தயாரா இருக்கிறீங்களா? விளம்பரப்படுத்த தயாரா இருக்கிறீங்களா? வரிச்சலுகை கொடுக்க தயாரா இருக்கிறீங்களா? இதையெல்லாம் விட இந்த பாஜக அரசு 2014 மத்தியில் பொறுப்பேற்றதற்கு பிறகு இந்தியா வங்கிலும் சிறுபான்மையின சமூக மக்களுக்கு எதிராக, குறிப்பாக முஸ்லிம்களுக்கும் தலித் மக்களுக்கும் எதிராக பல அநீதிகள் பல கொடுமைகள் அரங்கேற்றப்பட்டிருக்கிறது. நூற்றுக்கணக்கான நபர்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. எதன் பேரில்? மாட்டிறைச்சியின் பெயரால் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. ஜெய் ஸ்ரீராம் என்கிற கோஷத்தின் பெயரால் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இதையெல்லாம் ஒருத்தர் அனைத்தையும் தக்க ஆதாரங்களோட சான்றுகளோட புகைப்படங்களோட லிஞ்ச் ஃபைல்ஸ்ங்கிற பேரில் ஒரு புத்தகமாக எழுதியிருக்கிறார். பாருங்களேன், இந்த லிஞ்ச் ஃபைல்ஸ்
இந்த புத்தகத்தினுடைய உள்ளுள்ள தகவல் ஃபுல்லாக என்ன, இது வரையிலையும் மோடி அரசு இந்த புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய தகவல் என்ன, இது வரையிலையும் பாஜக அரசு மோடி அரசு 2014 முஸ்லிம்கள் மேலே தலித்துகள் மேலே எவ்வளவு தாக்குதல்களை தொடுத்திருக்கிறார்கள், மாட்டிறைச்சியின் பெயரால் எவ்வளவு முஸ்லிம்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க, எவ்வளவு தலித்துகள் அடித்து கொல்லப்பட்டிருக்கிறாங்க என்பதையெல்லாம் ஆவணப்படுத்தக்கூடிய ஒரு புத்தகம் தான். இந்த புத்தகத்தை ப்ரொமோட் பண்ணுறீங்களா, இந்த புத்தகத்தை எழுதிய ஆசிரியர் அழைச்சி அவரை பாராட்டுறீங்களா, அதுக்கு மோடி அவர்களுக்கு பாஜக அரசுக்கு தைரியம் இருக்கிறதா? அப்படி உங்க முழுக்க முழுக்க சிறுபான்மையின சமூக மக்களை அடக்கி ஒடுக்க வேண்டும் என்பதற்காக, முஸ்லிம்கள் மேல வெறுப்புணர்வை வலுவாக விதைக்க வேண்டும் என்பதற்காக அருவறுப்பான செயல இறங்கியிருக்கிறாங்க. பொய்ய சொல்லி அவதூற சொல்லி அதை ஒரு சினிமா படத்தை எடுத்து அதை விளம்பரப்படுத்துற ஒரு பணியில ஈடுபடுறாங்க அப்படின்னு சொன்னா, இவங்க எவ்வளவு சிந்தனை ரீதியாக இவங்க எவ்வளவு மோசமானவர்கள், எவ்வளவு அருவறுக்கத்தக்கவர்கள். இதனால் வரையிலும் நம்ம தேசத்துல எந்த ஒரு பிரதமரும் செய்யாத ஒரு காரியம், ஒரு சினிமா படத்தை, அதுவும் மத துவேஷத்தை தாங்கி நிற்கிற குறிப்பிட்ட சமூகத்துக்கு எதிரான வெறுப்புணர்வை கக்கக்கூடிய ஒரு சினிமா படத்தை தானே முன்னின்று விளம்பரப்படுத்துற பணியில ஈடுபடுறாருன்னா, இவங்க வந்து இந்த செயலை செய்வதற்கு இவங்க வெக்கப்படாம இருக்கலாம், ஆனா இப்படிப்பட்ட ஒருவரை இந்த நாட்டின் பிரதமராக கொண்டிருப்பதற்கு இந்திய மக்கள் தான் வெக்கப்பட வேண்டும். அந்த அளவிற்கு இவருடைய செயல்பாடுகள் மிக மோசமானதாக அருவறுப்பானதாக இருக்கிறது என்பதை நாம இந்த கேள்விக்குரிய பதிலாக சொல்லிக் கொள்கிறோம்.